திருமேரூர் வட்டம் ராவத்தநல்லூர் கிராமத்தில் வீற்றிருக்கும் மகாவீர் பகவானுக்கு இன்று அருகர் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இங்கு பெருந்திரளாக வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் முதற்கண் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நிகழ்வின் துவக்கமாக முதலில் இறைவணக்கம். இந்திரா துரைராஜ் அவர்கள். அருகாவும் சன்னதியில் அனைவருமே கூடிடவும் அனுதினமும் முன்புகழை அன்புடனே பாடிடுவோம். அருகாவும் சன்னதியில் நடை பேரணி ஸ்ரீதரன் ஐயா அவர்களை முதலில் வரவேற்கின்றனர். வணங்குதலுக்கும் போற்றுவதற்கும் உரிய சுவஸ்தி ஸ்ரீ லக்ஷ்மி சேன பட்டாரக பட்டாச்சாரிய வரிய இளைய சுவாமிகளை வணங்கி இரவு காத்த நல்லூர் என்கிற பெயராலே ராவுத்த நல்லூர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஊரிலே நடைபெறுகின்ற அருகத்திருமேனிகள் பாதுகாப்பு குழுவினுடைய நிகழ்விற்கு தொடர்ந்து தொன்மையான சமண தடயங்களை சமணர்கள் இல்லாத ஊர்களிலே அதை நடத்தி அதனுடைய தொன்மையை பழமையை வரலாற்றை பராமரிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு அருகத்திருமேனிகள் பாதுகாப்பு குழுவினுடைய நிர்வாகிகள் அங்கத்தினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். மிகவும் குறிப்பாக இந்த ராவுத்த நல்லூர் கிராமத்திலே இப்படியான ஒரு நிகழ்வுக்கு பெருவாரியான ஊர்களில் அப்படியே வீட்டில் இருந்த அப்படியே கொஞ்சம் கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கோயில் கிட்ட வர்ற அளவுக்கு யாரும் கொஞ்சம் சங்கடப்படக்கூடிய மனநிலையில இருப்பாங்க. அவ்வளவு தூரம் வர்றதில்லை, ஆனா இங்க பெருவாரியானவர்கள் இன்றைக்கு காலையிலிருந்தே தொடர்ச்சியா நாம இதுக்கு முன்னாடி கூட நாங்க வந்திருக்கோம். நீங்க இப்பதாங்க புதுசு அப்படின்னு கூட நீங்க சொல்லக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். பல நிகழ்வுகள்ல இந்த ஊர்ல நடத்தப்படுகிற நிகழ்வுகள்ல உள்ளூர் மக்களுடைய தொடர் பங்களிப்புங்கிறது வந்து தமிழ்நாட்டினுடைய பிற ஊர்களை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாக மிகுதியாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் உளப்பூர்வமாக போற இடங்கள்ல எல்லாம் ஒருத்தவங்களை உயர்வா சொல்றதுக்காக இல்ல, மனப்பூர்வமாக இதயபூர்வமாக அப்படியான ஒரு பங்களிப்பு. ஏன்னா ஒரு மாரியம்மன் அங்காளம்மன் கோவில்ல வேற மாதிரியான விசேஷங்கள், இங்க ஒரு மாதிரியான விசேஷங்களாக இருந்தாலும் கூட நமக்கு அதெல்லாம் ஒரு பழக்கப்படுகிற விஷயமா இல்லையே அப்படின்னு ஒதுங்கி போகாம வர்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு பண்பாட்டினுடைய தொடர்ச்சி. அப்போ இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காலத்துல சமணர்களுடைய குடும்பங்கள்ல பிறந்தவர்களாக இருந்து பின்னாளில் அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலைகளால மாற்றப்பட்டவர்களாகவும் இருக்கணும். இப்படி இல்லைன்னா இங்க ஒரு கோயில் இது ஒரு இதுக்கான ஒரு சிற்பம் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? இங்கிருந்தோ கொண்டு வந்து இங்க வச்சதில்லை.
நீண்ட நெடிய காலமா, இன்று நேற்று அல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த பகுதியில சமணம் தடை தோங்கி இருந்திருக்கு அப்படிங்கறது ஒரு தடயமா நம்ம இங்க இந்த சிற்பம் இங்க இருக்கு. அப்போ இரவில் உணவு உண்ணாதவர்கள் நிறைந்திருக்கிற அந்த அந்த இரவு காத்த அப்படிங்கிறது கூட அந்த மாதிரியான ஒரு வழக்கு முடிய சொல்றாங்க. அப்படி நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இங்க அருகாமையில கலியாம்பூண்டி அங்கதான் அப்ப போயிட்டு வந்தேன். அங்க ஒரு அருக திருமணி இருக்கிறதா சொன்னாங்க. அப்புறம் அங்க போகும்போது அதுக்கு அடுத்தடுத்து சொன்னாங்க, சரி அப்புறம் பாத்துக்கிடலாம். ஆனா இன்னும் ரெண்டு மூணு ஊர்கள்ல இருக்கு. பெருநகர் பக்கத்துல இளநகர், அப்புறம் நமக்கு அந்த காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில இருக்கக்கூடிய ஊர் அருக திருமணி, இப்படி இந்த சரௌண்டிங் நமக்கு மிகப்பெரிய ஊரா இருக்கக்கூடிய ஆர்ப்பாகை. அப்ப இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த ஊர்கள்ல இங்கிருந்து என்ன ஆர்ப்பாக்கம் ஒரு 7-8 கிலோமீட்டர். அனுமன் தண்டலம் காவாந்தண்டலம்ங்கிற ஒரு ஊர்லயும் ஒரு சமணம் சிற்பம் இருக்கு இதே மாதிரி அப்படிங்கிறாங்க. யாராவது தெரியணும்னா அதுக்குதான் போய் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பார்க்காத இடங்கள். அப்போ இது என்ன, இப்போ இது சமணம்னா நம்ம நிறைய தடவை பார்க்கறோம் பேசுறோம், அது எல்லாமே தொடர்ச்சியா இருந்திருந்தாலும் இது வந்து ஒரு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு, 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எப்பெல்லாம் வந்து எழுத படிக்கிறத எழுதுறத ஒரு ஓலைச்சுவடிகள்ல எழுது வச்சு அதை பராமரிச்சு பாதுகாத்துட்டு வந்த காலத்திலிருந்து, அதுக்கு முன்னாடி எழுத்து எப்ப தோன்றுச்சு அது இருந்ததோ அந்த எழுத்து தோன்றிய காலத்திலிருந்தே வந்து தொடர்ந்து சமணத்தினுடைய அறவுரைகள் அந்த கருத்துக்கள் பல்வேறு ரூபங்கள்ல எழுதப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில நம்மளுடைய இந்த தமிழ் மண்ணினுடைய வரலாற்றுல சமணம் குறிப்பா வந்து நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம், ஸ்வஸ்தி ஸ்ரீ லட்சுமி சேந்த பட்டாச்சாரியர் அவங்க அந்த ஜின காஞ்சி அப்படிதான் சொல்றாங்க, அந்த மேல் சிற்றாமூர். அப்ப அது அங்க காஞ்சி மாநகரம் 4 விதமான அந்த சைவம் வைஷ்ணவம் பௌத்தம் சமணம் இது நாளுமே மிக செழிப்போடு இருந்த ஒரு அருமையான பகுதியா இருந்திருக்கு. அங்கதான் வந்து சமண தலைமை அகமும் கூட அங்கதான் இருந்திருக்கு. பின்னாளில் அங்க ஏற்பட்ட ஒரு இடரினால புலம்பெயர்ந்து நம்ம மேல் சிற்றாமூர்ல நம்ம இன்னைக்கு இருக்கிறதாவும், அங்கிருந்து ஷிப்ட் ஆகி கூட கடைசியா ஒரு நம்மளுடைய வீரசேனாச்சாரியாருடைய கடைசி இதுல இருந்து ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு மேல, 14ஆம் நூற்றாண்டிலிருந்து 600 ஆண்டுகளுக்கு மேல அங்க இருந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மறுபடியும் இதுதான் நம்ம பாக்குறோம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய வருவாய் மாவட்டங்கள் ஒரு 38 மாவட்டங்கள் இருக்கு. அது இன்னமும் ஒரு 5 மாவட்டங்களா பிரிக்க போறாங்க. செய்யார தலைமையகமா கொண்டு வரதான், ஆரணிய கொண்டு வரதான்ற மாதிரி. அப்படி எந்த மாவட்டங்களை எல்லாம் பிரிச்சாலும் கூட அது இன்னமும் வளர்ந்தாலும் ஒரு நீலகிரி மாவட்டம் ஒன்னே ஒன்னத்தை தவிர்த்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல சமண தடயங்கள் அத்தனை வருவாய் மாவட்டங்கள்லயும் இருக்கு. நிறைய பேருக்கு இது என்ன சிற்பம் அப்படிங்கிறது உள்ளூர் மக்களால அறியப்படாத நிலையில இருக்கிறது தான் பெருவாரியா இருக்கு. அப்படி ரொம்ப கொஞ்சம் படிச்சவங்களா விவரமா இருக்கிறவங்க அதுக்கு புத்தர் அப்படின்னு ஒரு பேர் வச்சிடுறாங்க. ஸோ புத்தர்னா தான் நிறைய ஊர்ல தெரியக்கூடிய இடம் இருக்கு. மிகச்சில ஊர்கள்ல அதுக்குள்ள பேர் ரொம்ப மிகச்சில அந்த திருநரும் குன்றம் அப்படின்னு உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்ல மட்டும் இது என்ன சாமிங்கன்னு கேட்டா அந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்க அப்பாண்டாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு பகுதியில அந்த திருநரும் குன்றம் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 15-20 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 10க்கும் கூடுதலான ஊர்கள்ல இந்த அருக திருமணிகள் இருக்கு. அந்த ஊர்கள்ல பெருவாரியானவர்கள் கிட்ட போய் புத்தர்னா கூட தெரியல, அவங்க வந்து இதுக்கு அப்பாண்டார் சிற்பம் அப்படிங்கிற பேரோட சொல்றாங்க. ஆனா அதை தாண்டி மற்ற ஊருக்கு வந்தா இது வந்து புத்தர் சிற்பமா தான் அறியப்படுது. இப்ப இந்த ஊர்ல கிடைச்ச இந்த சிற்பத்துக்கும் இது வந்து செய்தித்தாளில் வெளியிடப்படும் போது ராவுத்தநல்லூரில் ஒரு புத்தர் சிற்பம் கண்டுபிடிப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து எனக்கு கொஞ்சம் தெரியல, இந்த உருவாக்கத்துக்கு இந்த கட்டிடம் உருவாக்குறதுக்கு யார் துணையா இருந்திருக்காங்க உண்மையிலேயே ஒரு பெரிய முயற்சி, அவங்களோட பேரெல்லாம் கல்வெட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் வச்சுக்காம இருந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கா கல்வெ அப்படியா இருக்கா கல்வெட்டு யார் பண்ணதுங்க பின்னாடியா? பாரத் வர்ஷியா தான் பண்ணிருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி, மகிழ்ச்சி. சமண இயக்கமும் சேர்ந்து சூரியகாந்தா ஜெயின் கல்கத்தால இருக்கிறவங்க தீர்த்த கஷேத்திர கமிட்டி தெற்கு அந்த அமைப்பின் மூலமாக சமண இயக்கம் கோஆர்டினேட்டரா இருந்து இந்த இதை உருவாக்கியிருக்காங்க. உள்ளபடியாக அவங்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் இந்த நேரத்தில் நம்ம உள்ளபடியாக தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கோம். இன்னும் அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய ஆலயத்துக்கு நம்ம புனருத்தாரணம் பண்றோம், அதுக்கு நிறைய விஷயங்கள் அது லட்சங்கள்ல கோடிகள்ல கூட செலவு பண்ணிடுறோம். ஆனா இது வந்து ஒரு தொன்மையான ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான சிற்பங்கள், அதுல வந்து
இந்த முகத்துல மட்டும் எந்த மாற்றங்களும் செய்யாம செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இதை கொஞ்சம் அப்பதான் வழிபடப்படக்கூடியதாக இருக்கு அப்படின்ற பேர்ல சில இடங்கள்ல அந்த முகத்தை மாத்திடுறாங்க. மாத்தணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம அப்படிதான் நமக்கு ஒண்ணு தேவைன்னா இந்த சிற்பத்தை கூட ஒரு ஓரமா வச்சுட்டு ஒரு புதிய சிற்பம் வைக்கிறது தான் முறையா இருக்கும். இதையே மாத்திட்டோம்னா என்ன ஆகும்னா இது வந்து இதனுடைய ஒரு 1000 வருஷம் பழமை வந்து காணாம போயிடும். அப்ப நீங்க என்னங்க இது ரொம்ப 1000 வருஷம் சும்மா சொல்றீங்க, அதெல்லாம் போய் பாருங்க, இதை பார்த்தா யாராவது சொல்லுவாங்களா அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கு உரிய பதில் இல்லாம போயிடும். அப்போ நாமளே ஒரு சேம் சைட் கோல், ஃபுட்பால் கோர்ட்ல உட்காந்துட்டு சேம் சைட் நமக்கு நாமளே கோல் போட்டா என்ன ஆகும், நாம தோத்து போயிடும். அது மாதிரிதான் நம்முடைய பழமையை நாமளே இழக்கிறதுக்கு நாமளே துணையா இருக்கக்கூடாது. சார், மூலியா இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் வழிபட்டா எங்க சாஸ்திரப்படி அதெல்லாம் புண்ணியம் ஆகாது, அதெல்லாம் நம் நரகத்துக்கு போய் சேர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அதை ஒரு ஓரமா கூட அவரை தூக்கி வெளியில கூட வச்சுக்கலாம், மரியாதையை அவரை வைக்க முடியலன்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த பழமைங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இப்போ வேற எங்கேயாவது இப்போ வைஷ்ணவத்துல சைவத்துல இந்த மாதிரியான பழமைகள் இருக்கு, ஆனா ரொம்ப ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஆனா சமணத்துல மட்டும்தான் மிக அதிகமான எண்ணிக்கையில இன்னைக்கும் கைவிடப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய அருகர்கள் ஒரு 60க்கும் கூடுதலான வெவ்வேறு இடங்கள்ல பல்வேறு மாவட்டங்கள்ல இருக்காங்க. யாருமே போய் பார்க்கறது கூட ஆள் இல்லை, அப்படியான ஒரு இடங்கள் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து இவருக்கு ஒரு சின்ன ஷெல்டர் கட்டி ஏரிக்கரை உரமா ஏரிகாத்த ஐயனார் மாதிரி ஏரிகாத்த ஒரு அருகராகிற உள்ளூர் மக்கள் இவ்வளவு ஆர்வத்தோட வந்து இதை பங்கெடுக்கிறதுங்கிறது அற்புதமான விஷயம். மறுபடியும் இதுதான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சமயங்களுமே, அது இந்துவா இருக்கலாம், கிறிஸ்துவமா இருக்கலாம், இஸ்லாமா இருக்கலாம், சீக்கியமா இருக்கலாம், அது பார்சியா இருக்கலாம், எல்லா சமயங்களுமே உலகத்துல கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த கடவுள் தான் எல்லாத்தையுமே உருவாக்குறவரு, கடவுள் தான் எல்லாரையுமே காப்பாத்துற இடத்துல இருக்காரு, அழிக்கக்கூடியவராகவும் கடவுள் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சமயங்களுமே. ஆனா சமணம் ஒரே ஒரு இயக்கம் மட்டும்தான், இந்த உலகத்தை யாரும் படைக்கல, யாரும் தாக்க முடியாது, யாராலையும் அழிக்க முடியாது. அங்கங்க ஒரு ஒரு சிறு சிறு பகுதிகள் அழிந்து போகலாம், சிறு சிறு பகுதிகள் உருவாகலாம், ஆனால் உருவாக்குவதும் அழிப்பதும் காப்பதும் யாரும் கிடையாது. எதை நான் விதைத்திருக்கிறேனோ அதனுடைய பலன்களை மட்டும்தான் நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறது தான் சமணத்தினுடைய தாத்பரியம். இப்ப நேரா சொல்லும் போது கொஞ்சம் ரொம்ப சங்கடமா இருக்கு. இல்லீங்க, உங்களுக்கு ஒன்னும் கவலைப்படாதீங்க, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது, 12 வருஷம் தானே, நீங்க இவரை 7 மாசம் வந்து பௌர்ணமில சுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க அதெல்லாம் பிறக்கவே பிறக்காதுங்கன்னா நீங்க பண்ணது பாவங்க, அதனால உங்களுக்கு பிறக்காதுன்னு சொல்லும் போது அட போயான்னு போயிடுது. அது நேரான ஒரு விஷயம். இங்க வந்து கொஞ்சம் சூசகமா மனசுல இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஒரு சாந்தப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கக்கூடியதுதான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சமயங்களுமே. எப்பொழுது வந்து நீங்க ஆன்மீகத்தினுடைய தொடக்கமே இறைவன் மேல அச்சம் கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் உலக சமயங்கள் சொல்லுது. இங்க அச்சமே பட வேண்டாம், அவர் காட்டி இருக்கிற மார்க்கத்தின் படி நடந்தா போதும். என்ன மார்க்கம் காட்டி இருக்காரு, எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கும் இம்ச பண்ணவே பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. எப்படியா வாழ முடியும், என் மாமியார் பண்ண கொடுமெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சொல்ல முடியாத அளவுல பண்ணிருக்கா, என் மருமவ என்னைக்கு வருவா வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளவு அதே மாதிரி பண்ணாம விட்டுட்டேன்னா நான் நரகத்துக்கு தான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ண வேண்டிய இடத்துலயும் நாம சோ என்ன ஒருத்தர் டார்ச்சர் பண்ணாங்க, நான் இன்னொருத்தரை டார்ச்சர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இயல்பான நிலை. அப்படி எல்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுது. ஏன் என்ன பண்ணக்கூடாது, நான் என்ன ஏன் ஒருத்தர் டார்ச்சர் பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் இன்னொருத்தருக்கு டார்ச்சர் பண்ணிருக்கேன், அதனோட விளைவு இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க என்ன பண்றாங்க. அப்போ என்னுடைய தீய வினைகள் கழியறதுக்கு யாரோ ஒருத்தவங்க துணையா இருந்திருக்காங்களே, அப்போ அவங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் அடிக்கணும், பரவாயில்ல இன்னைக்கு நாம இவங்களால ஒரு வினைகள் கழியறதுக்கு துணையா இருந்திருக்கோம்னு அவங்கள நினைக்கணும் அப்படின்னு சொல்ல வருது. முடியுங்களாங்க, பழிக்கு பழி வாங்கல்னா எப்படிங்க வாழ்க்கையா, நம்மனா உப்பு போட்டதானே திங்கறோம், அப்பனா ரோஷம் இருக்க வேணாமா, அப்போ அடுத்தவங்களை நாமளும் அதே மாதிரி பண்ணணும்னு ஒரு வைராக்கியமான எண்ணங்கள் கூடவே கூடாது. எல்லாமே அடிப்படை வாழ்க்கையை சொன்னதுதான். அதனால அடுத்தவங்க நமக்கு தொந்தரவுகள் செய்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு கூடுமான வரைக்கும் செய்யவே செய்யாதே, அதனுடைய தொடர்ச்சி தான். ஒரு கன்னத்தில் அரைஞ்சா காட்டு இன்னொரு கன்னத்தைன்னு சொல்லக்கூடிய அந்த இயேசுபிரானுடைய வார்த்தைகளும் சமணத்தினுடைய அடிப்படை கொள்கைகள்ல இருந்துதான் எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ எந்த சூழலும் யாருக்கும் இம்சை பண்ணாதே. இப்போ இம்சையே பண்ணாதங்கிற போது இந்த ஆடு இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமாச்சுன்னா என்னால எங்க பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுங்க, ஆரோக்கியமா இருக்கணும்னா அதுக்கு ஒரு மட்டன் கறி சிக்கன் கறி கொடுக்காம சாப்பிடலாமா, ஏதோ ஒரு காகிலோ நாங்க வாங்கி கொடுக்கறோம், இதுமையா குத்தம் கட்டப்பட்டு எங்கெல்லாம் உழைச்சுதானே வாங்கி கொடுக்கறோம்னு நாம சொல்லலாம். ஆனா
அந்த வாயில்லாத ஜீவன்கள் எவ்வளவு அவஸ்தப்படும் அது அறுபடும் போதுன்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அப்போ இது கொடுத்தாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியுமா? கண்டிப்பா கிடையாது. இதை விட இயற்கையான பொருட்கள்லயே நமக்கு ஆரோக்கியம் இருக்கு. ஆனா அந்த வழியை நம்ம புரிஞ்சிக்கல. ஆடும் கோழியும் பன்னியும் எதுக்கு ஐயா பிறந்திருக்கு? அது மனுஷங்களுக்கு உணவாக்குறதுக்கு தான் கடவுள் படைச்சிருக்காருங்கிற மாதிரி நாம சொல்லி நாம உணவா எடுத்துக்கிறது பொருத்தம் இல்ல அப்படிங்கறத சொன்னது சமணம். இப்ப கொள்ளாதே, இம்சை செய்யாதே, களவு செய்யாதே, இந்த என்னுடையது இதெல்லாம் இல்லையோ அதை வந்து நான் எடுத்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் உருவாக குறைச்சிக்கணும் அல்லது அதுல இருந்து விலகணும். பொய் சொல்லாதே, கூடுமான வரைக்கும் பொய் இல்லாம வாழ்றதுக்கான முயற்சியை பண்ணு. பிறன் மனை விளையாதே, ஒருத்தருக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒருத்திக்கு ஒருத்தர் அந்த ஒரு சிந்தனைகளுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணு. எல்லாத்துக்கும் மேல உலக நாடுகள்ல உலகத்துல இதுவரைக்கும் தோன்றி மறைஞ்சிருக்கக்கூடிய எந்த சமயத்திலுமே சொல்லாத ஒரே ஒரு விஷயம், மிகு பொருள் விரும்பாமை, தேவைக்கு மிகுதியா விரும்பாதே அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு இயக்கம். மத்தவங்கெல்லாம் இம்சை பண்ணாதனோட சொல்லுவாங்க, பொய் சொல்லாதேன்னு சொல்லியிருக்காங்க, களவு செய்யாதேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்திலையும் நல்ல ஒழுக்கங்கள் இருக்கு. ஆனா உலக சமய வரலாற்றில் இந்திய நாடு மட்டுமல்ல உலகத்திலே கிட்டத்தட்ட 237 நாடுகள் இருந்துகிட்டு இருக்கு. அந்த 237 நாடுகள்ல இருக்கக்கூடிய இயக்கங்கள்ல சொல்லப்படாத ஒரே ஒரு விஷயம், உன்னுடைய தேவை எதுவோ அந்த தேவை அளவுக்கு மட்டும் அல்லது ஒரு 10% 20%. நாளைக்கு என் புள்ள வந்து காப்பாத்துவான் காப்பாத்த மாட்டான்னு தெரியாதுங்க அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோ. ஆனா எங்கெல்லாம் இந்த ஊர்ல அடமானம் போட போறாங்களோ நிலத்தை அதெல்லாம் வாங்கிடணும், அடுத்த தெருவில் யார் யா விற்க போறாங்க அதை வாங்கணும், எல்லாத்தையும் கட்டிக்கணுங்கிற ஆசையை பேராசையை வளர்த்துக்கிட்டே போகாத அளவை குறை. அது ரொம்ப சுமைய தூக்க 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 மனசுல பாரம் அதிகமாயிடும். வாழ்க்கை முழுக்க பாரத்தோட வாழவே வாழாத, இலகோட வாழணும்னா இருக்கிறத வச்சுக்கிட்டு நிம்மதியா வாழணும்னு மிகு பொருள் விரும்பாதேன்னு சொன்ன ஒரு அற்புதமான வாழ்வியல் இயக்கம். அதை தான் அவர் சொல்றார். சோ அவர் வந்து வழிபாட்டுக்குரியவராகவோ, நான் இப்ப ஏதாவது எதிர்த்து சொல்றதா யாரும் எடுத்துக்க வேண்டாம், அந்த மந்திர தந்திரங்கள் அதெல்லாம் வந்து இப்ப நம்ம சொல்றோம். ஆனாலும் கூட அவர் சொன்ன விஷயத்தை தான் இங்க நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும். நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன், யாருக்கும் இம்சை செய்யறதை குறைச்சிக்குவேன், மிகுபொருள் விரும்ப மாட்டேன், பிறன்மனை விளைய மாட்டேன், களவு செய்ய மாட்டேன் அப்படிங்கறத திரும்ப திரும்ப அவருக்கு எதிரில் சொன்னோம்னு வச்சுக்கோங்க. போய் வெளியில போகும்போது கொஞ்சமாவது நாம நம்மள கொஞ்சம் மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இல்லைன்னா வெறும் மந்திர தந்திரங்கள் அப்படிங்கறது என்னாகுது, அது எதுவுமே நமக்கு பெரிய பொருள் புரியல. அப்போ நம்ம மாண்டு இங்க மாண்டு ரொம்ப ஆழ்ந்து அவரை மணங்குறோம். இன்னொரு பக்கத்துல உடனே போன 10வது நிமிஷத்துலயே அவர் சொன்ன கோட்பாடுகளுக்கு எதிராக நடந்துக்கிறோம். அது கூடாது. அது இருக்கும்னா என்ன ஆகும்னா மீண்டும் 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 இந்த பிறவி சூழல்ல நம்ம சிக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். இப்ப இந்த பிறவி சூழல்ல இருந்து சிக்கிறதுல இருந்து விலகணும் அப்படின்னா நிச்சயமா அவர் சொல்லி இருக்கக்கூடிய கோட்பாடுகளை முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிக்கணும். உலகளாவிய சமயங்கள்ல யாரும் உருவாக்கல, காப்பாற்ற முடியாது, அழிக்க முடியாது. நான் எதை விதைத்திருக்கிறேனோ அதனுடைய பலன்களை மட்டுமே நான் அறுவடை செய்கிறேன் அப்படின்னு சொன்ன அற்புதமான அந்த அருகத்திலே இருந்து கொண்டிருக்கிற இந்த ராவுத்தநல்லூர் கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாம் மிகவும் பேர் பெற்றவர்கள். வாய்ப்பு கிடைக்கிற நாட்களிலே வாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் நீங்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளையும் கொஞ்சம் இந்த புலால் உணவு இதுவரைக்கும் இருந்தாலும் கூட குறைச்சிக்கிறதும் அதுல இருந்து முற்றிலுமாக விலகுதல் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி கொண்டு போகும். வாழ்க்கையின் சகல விதமான சௌகரியங்களையும் நீங்களும் பெற்று நிம்மதியான வாழ்வுக்கு அந்த எல்லாம் வல்லவன் அப்படின்றது அவர் கிடையாது. அவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கோட்பாடுகளை எல்லாம் கடைபிடித்தால் நமக்கு நல்லதை அவர் உருவாக்கி தருவார். அந்த வகையிலே அற்புதமான அந்த அருக திருமேனிக்கு பராமரிக்கிற பாதுகாக்கிற முயற்சி இன்றைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பாசத்துக்குரிய தம்பி ரிஷி உள்ளிட்ட அவருடைய குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். சிறப்பாக சுற்றுவதை ஆற்றிய அகிம்சை நடை பேரணி ஸ்ரீதரன் அண்ணா அவர்களுக்கு நன்றி.